ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சம்மருக்கு சூப்பரான ஒரு டெசர்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. மேங்கோ ஃப்ரூட் கஸ்டர்ட். இந்த சீசனில் மேங்கோ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும். அந்த மேங்கோ வச்சுட்டு நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கோங்க. இதில் வந்து நிறைய மிக்சட் ஃப்ரூட்ஸ் நம்ம சேர்த்துருக்கனால இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட, கிட்ஸும் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறபடி நீங்கள் பொருள் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் 1 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம். அதில் பச்சை பால் 1/4 கப் சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ 1 அடி கனமான கடாயில் 1/4 கப்பு நான் நார்மல் பால் எடுத்திருக்கேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இந்த பாலை நம்ம காய்ச்சிடலாம். கொஞ்சம் கலந்து விட்டு நீங்கள் அடிப்பிடிக்காமல் காய்ச்சிங்க. பால் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதோட 3 டேபிள்ஸ்பூன் இல்லை 5 டேபிள்ஸ்பூன் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கிற கஸ்டர்ட் பவுடரையும் நம்ம இப்போ கலந்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தினோடனே நமக்கு அந்த பால் திக்காகும், அதனால் கைவிடாமல் கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது 5 மினிட்ஸில் உங்களுக்கு நல்லா திக்காகிடும். லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் நல்லா இதை காய்ச்சி நல்லா திக்கானதும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் வந்து இதுக்கு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு இதை நல்லா காய்ச்சிக்கோங்க. இப்போ இதை எடுத்து நம்ம 1 பவுலில் மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ நமக்கு ஃப்ரூட் கஸ்டர்டுக்கு தேவையான கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு இதில் நான் 1 மாம்பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதை வந்து நீங்கள் 1 பிளெண்டர் வச்சு இல்லைனா 1 மிக்ஸியில் நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேங்கோ கஸ்டர்ட் ரெடி. இதை வந்து 3 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா சில்லுன்னு இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இதோட நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஆப்பிள், திராட்சை பழம், கொஞ்சமாக மாதுளை பழம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் மாம்பழம். இதில் இந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பனானா வேணும்னாலும் சேர்த்துலாம். இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட ஃப்ரூட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு ரொம்பவே எம்மியான மேங்கோ ஃப்ரூட் கஸ்டர்ட் நமக்கு ரெடி. இப்போ இதை வந்து நீங்கள் சில்லுன்னு பவுலில் சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த சம்மரில் இதை சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். மேலே கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் கட் பண்ண மேங்கோ கார்னிஷ் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சமாக பிஸ்தா பருப்பு நான் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் தூவிக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான மேங்கோ ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.